இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தால் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இனியவளே என்ற பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பெண்களா இருக்க நமக்கு நிறைய போராட்டங்கள் இருக்குது. குடிக்கிற கணவர், கீழ்படியாத பிள்ளைங்க, மாமியாரான சில கஷ்டங்கள் நமக்கு வருது. நம்ம சுற்றிலும் நம்ம பார்த்தா நிறைய பிரச்சனை நமக்கு இருக்குங்க. இந்த கஷ்டங்கள் எல்லாமே மலை போல இருந்தாலும் அது பனி போல உருகை செய்கிற இயேசப்பா நம்மோடு இருக்காருங்க. அவரை ஆராதிக்கும் போது மலை போல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் பனி போல உருகிறோம். வாங்க இயேசப்பாவை ஆராதிப்போமா. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம், தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தை சிலுவையிலே உனக்கு தந்தவர், தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தை சிலுவையிலே உனக்கு தந்த மாட்டா. ஆமாண்டவர், ஆமாங்க, கர்த்தர் உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டாங்க. தாய் நம்ம அந்த உலகத்தில் மறந்துடலாம், நம்மளை பெற்ற தகப்பனும் தாயும் மறந்துருக்கலாம், நம்ம உறவுகள் கைவிட்டிருக்கலாம், ஆனால் உங்களை நேசிக்கிற ஒருவர் உண்டு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை எப்பொழுதும் நேசிக்கிறவராக இருக்கிறார். அதனால தாங்க அவர் தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்துட்டாருங்க. அவர் ரத்தத்தை முழுவதும் சிந்தி உங்களை விளக்கிரயமாக வாங்கி கொண்டாருங்க. அந்த ஆண்டவரை நீங்கள் முழுமையாக நம்பும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பூரணமான ஒரு விடுதலை அவர் கொடுப்பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை ஓட்ட முடியலையா, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டமாக இருக்குதா, கடன் பாரமா, கடன் பிரச்சனையா என்றாலும் ஆண்டவரே அப்பா நீர் அவருடைய எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற நீர் வல்லமையுள்ளவராக இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா நீர் அவர்களுக்கு சொன்ன எல்லா காரியங்களையும் நிறைவேற்ற நீர் வல்லமையுள்ளவர் என்பதை அப்பா அநேகர் விசுவாசிக்கும்படி அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் நீர் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட போவதில்லை. தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்று இன்றும் என்று மாறா தேவன் இயேசு மாறிடா. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஆண்டவரே நீர் எங்களோடு உலாவின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எல்லாருடைய வாழ்க்கையில் நீ இடைபடுவீராக, ஆசீர்வாதத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பெண்களுக்கு சாந்த குணம் தான் அழியாத அலங்கரிப்பு. இந்த செய்தி சார்ந்த ஒரு நிகழ்வு இப்ப இருக்க குடும்பத்துல எப்படி இருக்குன்னு பார்த்துருந்துருவோமா. பார்த்தாலும் சீவி மினுக்கிக்கிட்டு தான் இருப்பா.
அப்படி எங்க தான் போவாளோ. இல்ல அத்த, பக்கத்து வீட்டில் ப்ரேயருக்கு கூப்பிட்டுருந்தாங்க, அதான் கிளம்பியிருக்கேன். ப்ரேயருக்கு தானே போகிற? அதுக்கு எதுக்கு இத்தனை மேக்கப்பு? என்கிட்ட இருக்கிற சேலையை கட்டிக்கிட்டு கொஞ்சோண்டு பவுடர் அடிச்சுட்டு போகிறேன் அத்தை. என் அத்தை என் மேலே கோபமாகவே இருக்கீங்க. போயிட்டு வா தாயி, உனக்கு நான் பேசினாலே எல்லாம் கோபமாக தான் தெரியும். போயிட்டு வா. வாசிகன் போவோம். ப்ரேயருக்கு போனாலாம் ஒரு டீ கூட போட்டு வைக்கல, எங்க ஊரை சுத்திட்டு வாராளோ. தம்பி நீ பெட்ரூம்க்கு போ, நான் பாட்டிட்ட பேசிட்டு வரேன். அத்தை ப்ரேயருக்கு தானே போயிட்டு வந்தேன், கொஞ்சம் லேட் ஆயிட்டு. உங்களுக்கு டீ தானே அத்தை வேணும், உடனே போட்டு தரேன். அதுக்கு ஏன் அத்தை இப்படி கோவப்படுறீங்க? நீ டீ போட்டு வச்சுட்டு போல, அததானே நான் சொன்னேன், அதுவும் உனக்கு கோவமா தான் தெரியுதா? அத்தை ப்ரேயர் முடிஞ்சு சீக்கிரமா வந்துடலாம் நினைச்சேன், கொஞ்சம் லேட் ஆயிட்டு, இப்ப உடனே போட்டு தரேன். இந்தாங்க அத்தை, நீங்க டீ குடிச்சிட்டு இருங்க, நான் போய் டிரஸ் மாத்திட்டு வரேன். உன் பொண்டாட்டி டீ போட்டு கொடுத்தா அதை ரசிச்சு ருசிச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கேன். பா டீ நல்லா தான்ப்பா போட்டு கொடுத்தேன். ஏமா அவ நல்லா தான் போட்டு கொடுத்தேன்னு சொல்றா, நீ வம்புக்குனே என் வைஃப குறை சொல்லிட்டீயா? ஓ முன்னாடியே என்னை மறைச்சிட்டு நிக்கிறா. இவ டீ நல்லா போட்டான்னு நீ கேக்க வந்துட்டியாக்கும். நீ என்ன இருந்தாலும் உன் பொண்டாட்டிக்கு தான சப்போர்ட் பண்ணுவ. அம்மா அப்படி இல்லம்மா, இப்ப அவட்ட தான் நான் கேட்டிட்டு இருந்தேன். இல்ல தம்பி, உன் பாட்டி என்ன பேர் போடு? இப்படி தான்ப்பா, நான் என்ன சொன்னாலும் கடுகடுன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்கப்பா. இதுப்பா வயசாயிச்சு, நான் காடிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஓகேவா? சரிப்பா. ஒன்று சீவி சிங்காரிச்சு வெளியே போக வேண்டியது, இல்லை படுத்தே கிடக்க வேண்டியது. ஏசப்பா நான் என்ன செய்ய, நான் என்னதான் அன்பு காட்டினாலும் என் மாமியார் என் மேலே கடுகடுன்னே இருக்காங்க. சாலைய சொன்னாலும் காது கேட்டு, அதனால அப்படியே படுத்து கிடக்காரு. எந்த நேரமும் படுத்து. என்னதான் செய்யணும்னு தெரியல, என்ன பண்ணாலும் சிடுசிடுனே இருக்காங்க. ஐயோ அம்மா, அத்தை. அம்மா அத்தை என்னாச்சு? அத்தை ஏன் என்னாச்சு, வலிக்கு விழுந்துட்டீங்களா? தண்ணி கொண்டு வர அத்தை. இந்தாங்க அத்தை, என் தோல்ல சாஞ்சிக்கோங்க அத்தை. போதும்ப்பா. என்னாச்சு? உன்னை வஞ்சுக்கிட்டே வந்தேனாமா, கடவுளா பார்த்து காலை வாரிட்டாரு போலமா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அத்தை, நீங்க அப்படிலாம் எதுவும் நினைக்காதீங்க. பேசுன பேச்சுக்கு கடவுள் தந்த தண்டனாடா இது. நீ என்னமா பண்ண அப்படி?
நான் தாண்டா அவன் மேல எப்பவும் கடுகடுன்னு இருப்பேன். நான் என்ன பேசினாலும் அவ பொறுமையா இருப்பாடா. நான் கீழே விழுந்தப்ப கூட அவ தான் ஓடியே வந்து என்னைய தாய் போல வரவழைச்சுக்கிட்டா. அத்தை அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன் அத்தை. நான் உங்க மேல அன்பா இல்லாம யாரு மேல அத்தை அன்பா இருக்க போறேன்? சரிம்மா கவலைப்படாத. மனுஷிய அவன் மேல வச்சிருக்கிற அன்பை புரிஞ்சுக்கணும்ன்ற கண்டே கடவுள் தானே வச்சிருக்கிறாரு. அவ அவன் மேல அன்பா இருக்கிறா, இனிமே நீயும் அவன் மேல அன்பா இரு. பாத்தீங்களா, சாந்தமான குணத்தினால மாமியாருடைய மனசையே மாத்திட்டாங்க மருமகள். பெண்களாய் நாம் சாந்த குணத்தினால் நம்முடைய குடும்பத்தையே ஆதாயப்படுத்தலாம். இப்ப நமக்கு தேவை செய்தி கொடுக்க வராங்க பெல்சி அம்மா, கேப்போமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பான சகோதரிகளுக்கு நிகழ்ச்சியின் வழியாக பெண்களாய் நாம் வேதத்தில் இருக்கிற கூடிய காரியங்களை தியானிப்பது ரொம்ப பிரயோஜனமானது. அப்போ நம்ம நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது, தாங்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது, தாங்க முடியாத பிரச்சனைகள் இருக்குது, நம்ம வெளியே சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது, வெளியே சொல்லவே முடியாத நமக்குள்ளே வைத்து கொள்ள வேண்டிய சில காரியங்களும் இருக்குது. ஆனால் எல்லாவற்றையுமே ஆண்டவர் இடத்துல நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக மனம் விட்டு நேரம் எடுத்து எவ்வளவு அழுக வருதோ, எவ்வளவு பாரம் மனதில் இருக்கோ, அதெல்லாம் உடைத்து ஊற்றுகிற அனுபவமுள்ள பெண்களாக இருக்கணும், சரியா? எனவே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தவறாமல் பார்க்கணும். ஏன்னா இதனால் உங்களுக்கு நிறையா சந்தோஷம் கிடைக்கும், தைரியம் கிடைக்கும், பலன் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். எனவே நிகழ்ச்சிக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார் இல்லையா, அதனால் தனிப்பட்ட விதத்தில் நம்மோடு பேசுகிறார். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது யாருன்னா பத்சேபாள். பத்சேபாள் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாவீது. என்ன ஒரு அவங்க வாழ்க்கையில் ஒரு காரியம் நடந்தது. அப்போ அந்த வேதத்தில் நம்ம பார்த்தோம்னா பத்சேபாளை பற்றி எதுவுமே போட்டிருக்காது, தாவீதை குறித்து தான் அதில் நிறைய காரியங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கும். அதனால் பத்சேபாள் வந்து பாதிக்கவே படலையா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிட முடியாது, விட்டுற முடியாது. நம்ம அந்த ஒரு பின்னணியத்தை நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்போ பத்சேபாள் வந்து திருமணம் ஆனவங்க, அவங்களுடைய கணவன் உரியா, அவங்களுடைய கணவர் ஒரு யுத்த வீரன், தாவீதுடைய படையில் அவர் வேலை செய்தவர். ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்குது, அவங்களுடைய கணவன் யுத்தத்துக்கு போயிருக்காரு, இவங்க தனிமையாக வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள் பிறந்த மாதிரிலாம் வேதத்தில் சொல்லப்படலை. அப்போ ஒரு இளம் மனைவி தான் அவங்க. அப்போ அவங்க குளித்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ என்ன சம்பவம் நடந்ததுன்றதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லை? அப்போ தாவீது ராஜா அவங்களை அழைத்து வர சொல்கிறார். இந்த சம்பவம் 2 சாமுவேல் 11வது அதிகாரம். வேதத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன வசனத்தின் ஆதாரத்தில் நம்ம அதை வாசித்து தியானிக்கும்போது அந்த வசனம் நமக்குள்ளே போகும் இல்லை? வசனத்தை வந்து நமக்குள்ளே வரும்போது தான் அதனுடைய ஆசீர்வாதத்தை, எப்படி சாப்பாடு உள்ளே போனால் தான் பிரயோஜனம். தட்டிலையும் சமைச்சு வைக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை, தட்டில் போட்டுறதுனால பிரயோஜனம் இல்லை, அதை எடுத்து சாப்பிட்டு நம்ம உடம்போடு சேர்ந்தால் தான் நம்ம பலன் அடைவோம் இல்லை? அது மாதிரி வசனத்தையும் நம்ம என்ன செய்யணும், பைபிளை திறந்து, பைபிளில் ஏற்கனவே இருக்குது, அது நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டுருச்சு, தட்டில் கொடுத்த மாதிரி பைபிள் நம்ம கையில் ஒரு பைபிள் இருக்குது, அதை திறந்து நம்ம என்ன செய்யணும், அதை உட்கொள்ள வேண்டும். ஓகேயா? 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 4வது வசனத்தில் அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோடே சயனித்தான். பிற்பாடு அவள் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். இது வந்து சாதாரணமாக எழுதப்பட்டுருச்சு, ஆனால் இது எவ்வளோ பெரிய விஷயம், இதனுடைய பின்னணியம் மன பாதிப்பு. ஒரு இளம் மனைவி கணவன் இல்லாத நேரத்தில் அவள் வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியம் நடந்தது. ராஜா தான் அதுக்கு காரணமானவர்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத பெண்களாகிய நம்மளால் யூகிக்க முடியுது இல்லை? எவ்வளவு அவங்க வேதனைப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு அவங்க சந்தோஷமாலாம் அந்த நேரத்தில் இருந்திருக்கவே முடியாது. என்ன அவங்க வந்து பயத்தோடும்
வேதனையோடும் ஆனால் ஒரு கட்டாயத்தின் பேரில் தன்னுடைய உடலை அவங்க ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டுச்சு. பா யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. இந்த நாட்கள்லாம் நிறைய பலாத்காரங்கள் நடைபெறுகிறத கேள்விப்படுறோம். கேள்விப்படும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த பத்சேபாளுடைய மனநிலையை நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா நம்மளால் புரிந்து அவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்க முடியும். சரியா? அப்போ அடுத்தபடியாக 5வது வசனத்தில் ஒரு சம்பவம் முடிஞ்சிருச்சு. அதிலிருந்து அவங்களுக்கு மனசில் கணவன் இன்னும் யுத்தத்துலேருந்து திரும்பி வரலை, தனிமையாக தான் இருக்காங்க. எவ்வளவோ ஒரு ஒவ்வொரு நிமிஷமும் மனதை அடித்து கொண்டிருக்கோம்ல. அப்படி இருக்கும்போது 5வது வசனம் சொல்லுது, அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து தான் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். அடுத்த பெரிய அடி, முதல்லையே ஒரு துக்ககரமான காரியம். ரெண்டாவது வந்து அதையாவது மறைச்சிடலாம், இதை மறைக்கவே முடியாது. கணவனுக்கும் மறைக்க முடியாது, யாருக்குமே மறைக்க முடியாது. பாருங்கள், அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து நான் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். அப்போ இதுக்கு காரணமானது தாவீது அப்படிங்கிற அளவுக்கு அது அவங்க கணவனே இல்லாததுனால ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்போ ஒரு பெண் வந்து ஒரு குழந்தைய தவறான வழியில் சுமந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பெண்ணுடைய மனநிலை, உடல்நிலை, வேதனை எல்லாம் எவ்வளோ இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்களேன். அப்படி ஒரு காரியத்தில் கூட அவங்க வந்து என்ன அமைதியாக தான் இருந்தாங்க. இதை கேட்ட உடனே தாவீதுக்கு பயம் வந்துருச்சு. அவர் என்ன செய்தார் அப்படின்றதெல்லாம் நம்ம நிறையா செய்திகள்லாம் கேட்டிருக்கோம். உரியாவை என்ன செஞ்சிட்றாரு, அவர் திட்டமிட்டு யுத்தத்தில் முன்னணியில் நிறுத்தி உரியா மரித்து போகிறான். பாருங்க, ஒரு இளம் மனைவி 4வது வசனத்தில் ராஜாவுக்கு அவங்க கீழ்ப்படிய வேண்டி வந்தது, 5வது வசனத்தில் ஒரு குழந்தையையும் அவங்க சுமக்க வேண்டிய ஒரு வேதனையான ஒரு நிர்பந்தமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. அப்படி எல்லாம் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ இந்த காரியத்தை குறித்து இப்போ அடுத்த துக்ககரமான நிகழ்ச்சி என்னன்னா, உரியா மரித்து போகிறான். உரியாவை என்ன பண்ணிடுறாங்க, யுத்தத்தில் முன்னணியில் நிறுத்தி வைத்து உரியா மரித்து போகிறான். இப்போ 1 சாமுவேல் 11:26 தன் புருஷனாகிய உரியா செத்தான் என்று அவன் மனைவி கேள்விப்பட்ட போது அவள் தன் நாயகனுக்காக இழவு கொண்டாடினாள். இப்படி யோசிச்சு பாருங்களேன், அடுத்தடுத்து நம்ம நினைக்கிறோம் எனக்கு ஏன் இப்படி சோதனை வருது, மாற்றின்றோம். இதை யோசிச்சு பாருங்களேன், வாழ்க்கையே வந்து பிரச்சனையாக போயிடுச்சு, வாழ்க்கையே கெட்டு போயிடுச்சு, வாழ்க்கையே அவங்க விரும்பாத மாதிரி மாறிடுச்சு. கணவன் இறந்து போயிட்டாரு அப்படின்ற செய்தி வந்து ஒரு இளம் மனைவிக்கு எவ்வளவோ பெரிய ஒரு துக்கம் அப்படின்றது இளம் விதவைகளுக்கு தெரியும். என்ன ஒரு விதவை இருப்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு நிந்தை. அப்போ அவங்க சந்தோஷப்படலை, அவங்க துக்கப்பட்டு அவங்க தன் நாயகனுக்காக இழவு கொண்டாடினாள். நாயகன்னா ஹஸ்பண்ட். அப்போ அவங்க துக்கப்படுறாங்க எவ்வளோ நாள் பாருங்களேன். 27வது வசனத்தில் துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்து அனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது தான் செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாக இருந்தது. இப்போ ஆண்டவர் இப்போ தான் வர்றார், ஆண்டவரின் பார்வைக்கு பொல்லாப்பான ஒரு காரியம் தாவீது செய்தார்னு போட்டிருக்கு. ஆனால் பாதிக்கப்பட்டது யார், பத்சேபாள். அவங்க விருப்பமில்லாத ஒரு உறவுக்கு சம்மதிக்க வேண்டியது வந்துச்சு, விருப்பமில்லாமல் ஒரு குழந்தையை சுமக்க வேண்டியது வந்துச்சு, விரும்பி திருமணம் செய்து கொண்ட கணவனையும் இழந்து விட்டார்கள். அப்போ அவங்க வாழ்க்கையினுடைய துக்கம், இப்போ ராஜாவுடைய மனைவி ஆயிட்டாங்க, அரண்மனையில் வந்திருப்பாங்க, ஆனால் அந்த சந்தோஷமெல்லாம் அவங்களுக்கு உண்மையான சந்தோஷமாக அவங்க அனுபவிச்சிருக்க முடியுமா? பத்சேபாள் தாவீதோடு பேசுனாங்க, ஏதாவது இருக்கா, ஒன்றுமே இல்லை. த பத்சேபாள் ஜெபம் பண்ணினார்கள், உபவாசம் இருந்தார்கள், ஏதாவது இருக்கா, ஒன்றுமே இல்லை. ஆனால் செய்யாமல் இருந்திருப்பாங்களா? கண்டிப்பாக அவங்க ஆண்டவர்கிட்ட அழுதுருப்பாங்க. அதனால தான் அவங்க மனுஷரிடத்துல எதையுமே பேசவில்லை. சரியா? எவ்வளோ துக்கம் வந்தாலும் நாம் தேவ சமூகத்தில் நம் இருதயத்தை உடைத்து ஊற்றுகிறவர்களாக
எல்லாத்தையும் சொல்லிட்டோன்னா ஆண்டவர் நம்மளை பொறுத்துரு. நிச்சயமாக உன் பொறுமைக்கு யோபின் பொறுமையையும் தேவனுடைய செயலின் முடிவையும் அறிந்திருக்கிறீர்களே. என்ன அதி சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் அப்படின்னு நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவருக்குள்ளே அந்த சகோதரி பத்சேபாள் எவ்வளவு பொறுமையாக அவங்க அமைதியாக ஒரு ராஜாவுடைய மனைவி ஆயிட்டாங்க. அதனால் அது அவரை குறித்த துர்ச்செய்தியை பரப்பவும் கூடாது. அதுவும் நல்லதில்லை, அதுவும் பாவம்தான். ஆனால் அவங்க அதை தாங்கி கொண்டாங்க. இப்போ அவங்க வந்து இருக்கிறாங்க. ஆனால் தாவீதை குறித்து தான் வேதத்துல எல்லாம் சொல்லியிருக்க நம்ம தியானிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரே தவறு இது தான். ஆனாலும் அவர் அதற்கு பிறகு ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவராக தன்னை அர்ப்பணிச்சிட்டாரு, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். இப்போ இதை வந்து உணர்த்தணும் தாவீதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் யாரை பயன்படுத்துகிறாருன்னா ஒரு தீர்க்க தரிசியை பயன்படுத்துகிறார். எப்போ தேவனோடு நமக்கு உறவு இல்லையோ, தேவன் பேசுவதை கேட்க நமக்கு ஆயத்தமாக நம்ம மனநிலை இல்லையோ, அப்போ ஆண்டவர் மனிதர்களை பயன்படுத்துகிறார். தீர்க்க தரிசி ஆண்டவருடைய பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள் வழியாக ஆண்டவர் நம்மை உணர்த்துவார். அதற்கு நம்ம நிச்சயம் என்ன செய்யணும், கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுக்க வேண்டும். கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுக்கலைன்னா மிருக குணமுள்ளவன் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ அந்த தாவீது அந்த காரியத்தை செய்தவன் மரணத்துக்கு பாத்திரன். ரொம்ப கோபம். அந்த அவர் வந்து டைரெக்டாக சொல்லலை, நாத்தான் வந்து ஒரு சம்பவத்தை சொல்கிற மாதிரி தான் சொல்கிறார். அதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதனால் நான் அதை டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. ஆனால் தாவீதுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அந்த தவற செய்தவரே அவர் தாங்கிறத அதுக்கு பிறகு தான் அவர் ரியலைஸ் பண்ணார். ஆனால் ஆண்டவர் வந்து இந்த அடுத்தபடியாக நம்ம உரியாவின் மனைவி ஏற்பட்ட அடுத்த துக்கம், இப்போ நம்ம ஏற்கனவே அவங்க அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டது நடந்த சம்பவம், குழந்தை உண்டான சம்பவம், கணவன் உரியா மரித்து போன சம்பவம், தாவீது மனைவியாக்கி கொண்ட சம்பவம், என்ன இதெல்லாம் கம்பல்சரியாக நடந்தது. அடுத்த பாருங்க, அஞ்சாவது துக்கம் என்னென்னா 12:15 இப்போ சரி ஒரு குழந்தை பிறந்துருச்சு. அந்த ஒரு குழந்தை ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும். ஏன்னா எல்லா பெண்களுக்கும் ஒரு ஆறுதல் அவங்க பெற்ற பிள்ளை தான். 15 சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது. எவ்வளவு அடுத்தது, நம்ம பாதிக்கப்பட்டால் கூட பரவாயில்ல, நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணுன்றது தான் பெண்களுடைய விருப்பம் இல்லையா. பிள்ளைக்காக தான் நான் இவ்வளவும் சகிச்சுக்கிறேன் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது கர்த்தர் வந்து பிள்ளையை அடித்தார், கர்த்தர் அடித்தார். அதனால் பிள்ளை எப்படி இருந்துச்சான், கேவலமாக இருந்துச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம், பார்க்குறவங்களாம் என்ன இந்த பிள்ளை இப்படி இருக்குது, இதைக்கு நீங்கள் எதுவும் செய்யவே இல்லையா, இதை எப்படி காப்பாற்ற போகிறீங்க அப்படிலாம் கேட்பாங்கல்ல. அந்த பிள்ளையை வெளியே காமிக்கவே நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் கேள்வி கேட்கும்போது அது நம்மளுடைய மனதை பெத்த பிள்ளை இல்லை, அதனால் மனதை பாதிக்கும். ஒருவேளை அப்படிப்பட்ட பிள்ளைகள் உள்ள தாய்மாராக கூட இருக்கலாம். என் பிள்ளையை வெளியே கூட்டிகிட்டு போனால், நான் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போனால் எல்லாரும் என்னை கேட்குறாங்க, அப்போ என் மனது ரொம்ப வேதனைப்படும், துக்கத்தோடு நான் திரும்பி வர்றேன். கவலைப்படாதீங்க, அந்த பிள்ளையும் தேவனை மகிமைப்படுத்தும்படி தேவன் ஒரு திட்டம் வைத்திருப்பார். அதனால் ஆண்டவர் செய்கிற எல்லா காரியத்திலையுமே ஒரு பின்னணியம் இருக்கணும். நம்ம ரொம்ப பொறுமையோடு இருந்தால் அந்த பின்னணியம் நிறைவேறும். அப்போ அந்த குழந்தை வியாதிப்பட்டு கேவலமாக இருந்துச்சு. கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளை இறந்து போயிடுச்சு. அது ஒரு தாய்க்கு எவ்வளவு துக்கமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு அந்த பிள்ளையும் இறந்து போயிருச்சு அப்படிங்கிற செய்தி தாவீதுக்கு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அதை அவங்க பார்த்துருப்பாங்க, குழந்தை இறந்து போனதை அவங்க பக்கத்திலேயே இருந்து பார்த்துருப்பாங்க. அப்போ பிள்ளை, பெத்த பிள்ளை இறந்து போயிருச்சு அப்படின்ற செய்தி வந்து ஒரு துக்கத்தினுடைய அடுத்த ஒரு கட்டம். அதாவது ஒரு வேதனை வந்து தாங்க முடியாத கண்ணீர் வந்து, அவங்க கண்ணீரே காலியாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழுதுருப்பாங்கல்ல, சரி இந்த பிள்ளை தான் இருந்தால் நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும்னு நினச்சா இந்த பிள்ளையையும் கர்த்தர் அடித்தார். அது வந்து கேவலமாக வியாதிப்பட்டு போச்சு, கடைசியில் மரித்து போயிடுச்சு.
இதுக்கு மேலே அவங்களால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஆண்டவர் அறிந்து அதற்கப்புறம் ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கிறார். அதாவது துக்கம் எல்லாம் ஒருவேளை துக்கத்தின் மேல் துக்கம், என்ன பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, சோதனைக்கு மேலே சோதனை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட இடம் கொடுக்கவே மாட்டார் அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லையா? அது ரொம்ப உண்மை. பொறுமையோடு ஆனால் இருக்கும்போது, ஜெபத்தோடு தேவனோடு இருக்கும்போது, 2 சாமுவேல் 12:24 குழந்தை இறந்து போச்சு, அடக்கம்லாம் பண்ணியாச்சு. பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி, இதுவரைக்கும் அவங்க ரெண்டு பேருடைய கான்வர்சேஷன் எதுவுமே கொடுக்கலை. ஆனால் அது அவர் ஒரு நல்ல தேவ மனுஷன், முதலாவது மனைவிக்கு என்ன சொல்கிறார், ஆறுதல் சொல்கிறார். அப்போது ஒருவேளை அவங்க அழுதுருக்கலாம், அவங்க ஷேர் பண்ணியிருக்கலாம் என்ன. ஆனாலும் கணவனுடைய ஆறுதல் அப்படிங்கிறது மனைவிக்கு ரொம்ப தேவை. என்ன மனுஷனுடைய வார்த்தைகள் தான், ஆண்டவருடைய ஆறுதல் தான் உண்மையான ஆறுதல். ஆனாலும் ஒரு கணவனாக அவர் அவங்களுக்கு என்ன செய்கிறாரு, ஒரு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோடைய சயனித்தான், அவள் ஒரு குமாரனை பெற்றாள். பாருங்கள் ஆண்டவர் இப்போ பாருங்கள், கணவன் கூட பக்கத்தில் வந்து பேசி ஆறுதல் சொல்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ ரெண்டாவது ஒரு குழந்தை உடனே பிறந்து விட்டது. அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான் தாவீது, அவனுக்கு சாலமோன். இப்போ சாலமோன் ராஜா அப்படின்னா அவருக்கு அவருடைய பின்னணியோ எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அவங்க தாயாருக்கு அப்போ ஆண்டவர் கொடுத்த மகன், அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். இந்த பிள்ளைகிட்ட ஆண்டவர் அன்பாக இருக்கிறாராம் பாருங்கள். பிறப்பிலேயே அப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட் அந்த பிள்ளைக்கு கிடச்சிருக்குதுன்னா அந்த தாயாருடைய பொறுமை, ஜபம், கண்ணீர் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்தார். பார்த்து அந்த பிள்ளையவே நேசித்தார்னா அந்த தாயையும் ரொம்ப நேசிச்சிருப்பார்ல. அதனால தான் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அடுத்தபடியாக 2 சாமுவேல் 12:25 தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்ப அவன் கர்த்தரின் நிமித்தம் அவனுக்கு எதிதியா என்று பேரிட்டான். ஆண்டவருக்கு அவன் மேலே அன்பாக இருந்ததுனால ஆண்டவரே பேரிடுறார். அவர் வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா, கர்த்தர் நிமித்தம் அவனுக்கு எதிதியா என்று பெயரிட்டார்கள். கர்த்தர் நிமித்தம் ஆண்டவரே ஒரு பெயர் சொல்லி பிறந்துட்டான், பிறக்க முன்னால் சொல்லலை. இப்போ இயேசுக்கு யோவான் ஸ்நானனுக்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே பேர் சொல்லிட்டாங்க. இப்போ பிள்ளை பிறந்த பிறகு ஆண்டவர் கர்த்தர் நிமித்தம், அந்த பிள்ளை மேலே அன்பாக இருந்தது நிமித்தம் அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறார். பாருங்கள், பேர் வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்டவரிடத்தில் கேட்டு அவர் சொல்கிற பேரை வைக்கிறது ரொம்ப ஒரு பாக்கியம். என்ன பிள்ளைகளுக்கு பேரிடும் போது நம்ம என்ன செய்யணும், நன்றாக ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து ஆண்டவர் கொடுக்கறதுக்கு கீழ்ப்படியணும். என்ன மனைவி சொல்கிறத கணவன் கேட்கணும், கணவன் சொல்கிறத மனைவி கேட்கணும். அவங்களுக்கு தான் பிள்ளை மேலே முழு உரிமை. பெற்றோர்கள் சொல்லலாம், அது வந்து அடுத்த செகண்ட் சாய்ஸ். பெற்றோர்களுக்கு தான் முதல் ஒரு உரிமை இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிற பேரை பெரியவங்க சொன்னாங்கனாலும் நாம் என்ன செய்யணும், அதை கேட்க வேண்டும். ஆண்டவர் ஒரு அன்பாக இருந்தார். உடனே அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை, கணவன் ஆறுதல் செய்தார். அவர் கணவன் அவங்களோட சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை, மறுபடியும் ஒரு குழந்தை இழந்துட்டோம் அப்படின்னு கவலைப்படுறீங்களா? ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் இழந்ததை திரும்ப தருகிற தேவன். அந்த முதல் குழந்தைக்கு பதிலாக மறுபடியும் ஒரு குமாரனை கொடுத்தார். அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டாங்க. கர்த்தர் அவன் மேல் அன்பாயிருந்தார். கர்த்தர் நிமித்தம் ஒரு தீர்க்க தரிசி அனுப்பி எதிதியா என்று பெயரிட்டாங்க. இதெல்லாம் எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கலை. ஆனால் இவங்க ரொம்ப பொறுமையோட, ரொம்ப பாடுகளை, துக்கத்தின் மேல் துக்கத்தை சகித்து ஆண்டவரோடு வாழ்ந்ததுனால அவங்க பிள்ளைக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. சரியா? அப்போ மறுபடியும் நம்ம இந்த காரியங்களை குறித்து 1 ராஜாக்கள் 1 அதிகாரத்துக்கு வந்தோன்னா மறுபடியும் பத்சேபாளுடைய காரியங்களை குறித்து நாம் தியானிக்கலாம். இப்போ பிள்ளை வளர்ந்துருச்சு, தாவீதுக்கு வயசாயிடுச்சு. இப்போ ராஜா யார் அப்படிங்கிற கேள்வி, ஏன்னா தாவீதுக்கு நிறைய மனைவி, நிறைய பிள்ளைங்க. இப்போ யார் ராஜா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கட்டம். ஆனால் ஆண்டவர் பத்சேபாளுடைய எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார். எத்தனை பிள்ளை இருந்தாலும் ஆண்டவருடைய இருதயத்தின்
திட்டம் தான் நிறைவேறும். அதை எப்படியாவது ஆண்டவர் நிறைவேற்றிடுவார். பத்சேபாள் கூட அதை குறித்து அவங்க வந்து பிரயாசப்படலை. ஆனால் ஆண்டவர் தீர்க்கதரிசியை அனுப்பி அதை பேசினார். இதற்குள்ளே தாவீதுடைய ஒரு மகன் அதோனியா தன்னைத்தான் உயர்த்தி, ஒன்று ராஜாக்கள் 1:5 அவன் என்ன பண்ணார், நம்ம அப்பாவுக்கு வயசாயிட்டாங்க, இனி அடுத்த ராஜா நான் தான், தன்னைத்தான் உயர்த்தி. அந்த ஒரு நிலைமை என்ன யாருடைய வாழ்க்கையிலையும் வரவே கூடாது. நம்மை நாமே உயர்த்தக்கூடாது. ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள் அடுங்கிருங்க. பின்னணியும் நிறைய கரையும் செலுத்தியிருக்கணும். நம்மளை உயர்த்துறது லேசு, நம்மளுடைய தகுதியை வைத்து அல்ல, பின்னணியம் இருக்க வேண்டும். ஆண்டவர் பின்னணியத்தை பார்க்கிறவர். எவ்வளோ கரையும் செலுத்தியிருக்கோம் இதில் அப்படின்றதெல்லாம் ஆண்டவர் கணக்கு போடுவார். தோற்றத்தின்படி அல்ல, என்ன நீதியின்படி அல்ல, என்ன ஆண்டவருடைய விருப்பத்தின்படி தான். உரிமையெல்லாம் கிடையாது, நம்மளுடைய தகுதியெல்லாம் கிடையாது. அப்போ அதோனியா தன்னை ராஜாவாக்க எல்லா ஏற்பாடும் அவனே பண்ணிட்டான், பண்ணி ராஜாவாகவே ஆயிட்டான். அவனை வாழ்த்திட்டாங்க எல்லாம், ராஜானே சொல்லி ஒரு பெரிய ஃபீஸ்ட் வச்சுட்டாங்க. அந்த ஃபீஸ்ட்டுக்கு தாவீதுடைய எல்லா பிள்ளைகளும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் சாலமோன் மட்டும் அழைக்கப்படலை. இப்போ பாருங்கள், அந்த சாலமோனுடைய வாழ்க்கையிலையும் பாதிப்பு வருது. அப்போ சாலமோன் அழைக்கப்படலை அப்படின்னு சொல்லும்போது அவன் பத்சேபாள் அதுலேயும் அமைதியாக தான் இருக்கிறாங்க. ஏன் பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே போகக்கூடாது. நம்ம பிள்ளையுடைய ஆவிக்குரிய நிலைமையை சரி பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம பிள்ளையுடைய மேன்மைக்காக நம்ம போராடுவது நம்மளுடைய கடமை கிடையாது. ஜெபிக்க வேண்டியது, பிள்ளையை சரி பண்ண வேண்டியது தாயினுடைய பொறுப்பு. பிள்ளையினுடைய ஜெப வாழ்க்கை, தேவனோடு இருக்கிற ஐக்கியம், ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்த்தா ஆண்டவரே உயர்த்திடுவார். பரம்பரை கிடையாது என்ன. அதனால் பிள்ளைகளையுடைய மேன்மையை குறித்து வரும்போது ஆண்டவர்கிட்ட போய் நம்ம எதையுமே கிளைம் பண்ணவே முடியாது. ஆண்டவர் அவருடைய மனதிலே எல்லாரையும் கவனித்து வைத்திருக்கிறார். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடத்துவார். அதற்கு இடையில் போய் புகுத்துனா ரொம்ப கலவரம் வந்துடும், பிரச்சனை வந்துடும், தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமை வீணா போயிடும். எனவே நம்முடைய பிள்ளைகளுடைய மேன்மைக்காக நாமே போராடக்கூடாது. பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வழி நடத்தணும், அது பெற்றோருடைய கடமை. அதை பார்த்து அவங்களுடைய சேஞ்சஸ், அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் குரோத்தை பார்த்து ஆண்டவர் அவர்களுடைய மேன்மைப்படுத்துவார். என்ன, எவரையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் அவரால் தான் கூடும், அவர் கையால் தான் முடியும். நான் கெட்டிக்கார தாய் நோ, நான் ஒரு பரிசுத்தமான தகப்பன் நோ. அந்த பிள்ளையினுடைய ஆவிக்குரிய தேவனோடு இருக்கக்கூடிய உண்மையை, பரிசுத்தத்தை ஆண்டவர் கவனிக்கிறார். ஏன்னா அது ஒரு பொறுப்பு, அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய ஒரு ராஜரீகம். அப்போ ஆண்டவர் இவங்க எதுவுமே கேட்கலை ராஜாவாகிற செய்தி. அப்போ ஆண்டவர் இதை மறுபடியும் என்ன செய்கிறாரு, நாத்தானை அனுப்புகிறார். அனுப்பிட்டு அப்போ வந்து நாத்தான் வந்து 1:13 பத்சேபாள்கிட்ட பேசுகிறாரு, நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன், நீ தாவீது ராஜாவினிடத்தில் போய், ராஜாவாகிய என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உமது அடியாளுக்கு ஆணையிடவில்லையா? அப்படி இருக்க அதோனியா ராஜாவாகிறது என்ன என்று அவரிடத்தில் கேள் அப்படின்னு யார் வந்து சொல்கிறா, நாத்தான் வந்து சொல்கிறார். பத்சேபாள் உள்ளத்தில் அந்த போட்டி பொறாமல் வரல. நல்லா பார்க்கணும் அவங்களுடைய குணாதிசயங்களில் எவ்வளோ அருமையான குணாதிசயங்கள் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. ஏன்னா தேவனோடு இணைந்திருந்த மகள், துக்கத்தை அனுபவித்து பாடுகளை அனுபவித்தவங்களுக்கு தான் பாடுபடுறவங்களுடைய வேதனை தெரியும். அதுபோல் இவங்க அதனால் என்ன செய்யலை, போட்டி போடலை தன் மகனுக்காக. ஆனால் ஆண்டவர் அதிலே கரிசனை உள்ளவராக இருக்கிறாரு. நாத்தானை அனுப்பிச்சு நீ இப்போ ராஜாட்ட போய், ராஜா ஆணையிட்டு சொன்னார், ஆணையிட்டதிலே நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிற கர்த்தர் நிறைய ப்ராமிஸ் எல்லாம் ஆணையிட்டு, என் பேரில் ஆணையிட்டு சொல்லுகிறேன் அப்படின்லாம் ஆண்டவர் வசனம் கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஹி வில் நெவர் ஃபெயில், அவர் ஆண்டவர் மாறவே மாட்டார், ப்ராமிஸ் கீப்பர். எனவே
அப்போ வந்து அவங்க போகிறாங்க, நீ போய் பேசிட்டு நான் வந்து வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன், நானும் வரேன் சப்போர்ட்டுக்குன்னு சொல்கிறாரு. நம்ம ஆட்களை தேடக்கூடாது, ஆட்கள் ஆண்டவர் அனுப்ப வேண்டும். நம்ம ஆட்களை ஐஸ் வச்சு ஆட்களை செட் பண்ணி நம்ம பிள்ளைங்களை உயர்த்தணும் அந்த மாதிரி எண்ணம் நமக்கு இருக்கவே கூடாது. ஆண்டவர் கையில் ஜெபித்து ஒப்பு கொடுக்க வேண்டும். அது கர்த்தர் செய்கிற காரியம் முழுமையாக இருக்கும். இப்போ 16வது வசனம், 1 ராஜாக்கள் 1:16 பத்சேபாள் குனிந்து ராஜாவை வணங்கினாள், அப்பொழுது ராஜா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். இவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா? இவ்வளோ காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்தால் கூட ராஜாவை என்ன செய்கிறாங்க, வணங்குறாங்க. கணவனை என்ன செய்யணும், வயதாயிட்டாரு, ஏன்னா மரணம் அடுத்தப்பில் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு, அடுத்த ராஜாவை இப்போ கொண்டு வர வேண்டிய சூழ்நிலையானால் கூட வணங்குறாங்க. கணவனை கனப்படுத்த வேண்டும், ரொம்ப ஒரு ஆண்டவர் விரும்புகிற எதிர்பார்க்குற காரியம். அப்போ உடனே என்ன பதில் கிடைக்குது, உனக்கு என்ன வேணும், எதுக்கு இங்கே வந்திருக்க இப்போ, அப்படிலாம் கேட்கல, உனக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யணும் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவங்க 17வது வசனத்தை சொல்கிறாங்க, அவள் என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே. எப்படி அப்போ தான் அவங்க அவங்களுக்கும் பேச தெரியும், அவங்களும் எல்லா காரியங்களும் அறிந்தவங்க தான். என்ன கர்த்தரை முன்னிட்டு நீங்கள் எனக்கு ஆணையிட்டீங்கள அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அவங்க தாவீதுகிட்ட பேசுகிறாங்க. உடனே தாவீது அதுக்குரிய எல்லா ஏற்பாடையும் செய்கிறாரு. செய்து 28வது வசனம், 1 ராஜாக்கள் 1:28, அப்பொழுது தாவீது ராஜா பிரதியுத்தரமாக பத்சேபாளை என்னிடத்தில் வரவழையுங்கள், அவள் ராஜ சமூகத்தில் பிரவேசித்து ராஜாவுக்கு முன் நின்றாள். ராஜா கூப்பிடுறாரு பத்சேபாளை, வயசாயிட்டார், தனிமையாக தான் இருக்கிறாரு, அவருக்கு உதவி செய்யலாம் உதவி ஆட்கள் வைத்திருக்கிறாங்க, ஆனால் பத்சேபாளை தான் கூப்பிட விடுறாரு. நிறைய மனைவி மறுமனையாட்டிலாம் இருந்தாங்க, ஆனால் பத்சேபாளை கூப்பிட்டு விடுறாரு. அவங்க வந்து முன்னால் நிற்கிறாங்க. 29வது வசனத்தில் ராஜா சொல்கிறாரு, அப்பொழுது ராஜா உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன். அல்லேலூயா! அன்பான சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு வருஷம் நான் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன், 20 வருஷம் 30 வருஷம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆண்டவருடைய நேரம் வரும்பொழுது இன்றைக்கே அதை செய்து தீர்ப்பேன். அதோனியா எல்லாம் பண்ணி அதோனியா வாழ்கன்னெலாம் சொல்லிட்டாங்க ராஜாவாக்கி, ஆனால் சிங்காசனம் யாருக்காக தான் வைக்கப்பட்டிருந்துச்சு, சாலமோனுக்காக தான் வைக்கப்பட்டிருந்துச்சு. கர்த்தர் அதெல்லாம் சிங்காசனத்தில் உட்கார சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு அதிகாரிகளோடு உட்கார பண்ணி மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார் என்று வசனம் சொல்கிறது. அப்போ தாவீது வயதானாலும் தெளிந்த புத்தியோடு இருந்தார், பத்சேபாளை அவர் என்ன செய்யலை, மறக்கவே இல்லை. அப்போ சாலமோன் அப்போ 34வது வசனத்தில், ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான் கர்த்தரால் உயர்த்தப்பட்டவங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோமா, கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரா? இல்லாமல் அது அபிஷேகம் பண்ணப்பட்ட இடத்திற்காக நாம் என்ன செய்யக்கூடாது, பிரயாசப்படக்கூடாது. சாலமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். அப்போ அவர் வந்து தேவன் சொன்னபடி அவர் ஆணையிட்டு கொடுத்தபடி சாலமோன் என்ன செய்தார், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன் பத்சேபாளுடைய பொறுமை, துக்கம், கண்ணீர், வேதனை, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிற அவங்க உள்ள சுக்குநூறாக உடைந்துருச்சு, இனிமேல் நான் வாழ தேவையே இல்லை, நான் எனக்கு மரணமே வந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வரைக்கும் கூட கசப்பு வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனோடு உறவில் இருக்கும் பொழுது நிச்சயம் உங்கள் நம்முடைய எல்லா துக்கங்களையும் கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுவார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று எழுதியிருக்கிறபடி சாலமோனை ராஜாவாக்கி சாலமோன் வாழ்க கூட இருந்தது யார், தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் அவங்க தான், அவங்க அம்மா இல்லை, வேறு யாரும் இல்லை, ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது.
நம்மள சுய முயற்சி கிடையாது, பிள்ளையுடைய பெரிய திறமைகள்லாம் கிடையாது, கெட்டிக்காரத்தனம் தந்திரங்கள்லாம் கிடையாது, அதெல்லாம் கெடுத்துரும், தேவ மகிமையை கெடுத்துரும். அப்படிப்பட்ட காரியங்கள் அல்ல. தேவன் உயர்த்தி ராஜாவாக்கி வாழ்க என்று வாழ்த்தி சாலமோன் தாவீதினுடைய ராஜ்யத்தை ஆண்டார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். எனவே இதற்கு பின்பாகவும் பத்சேபாள் அதோனியாவுக்கு கூட ஒரு நன்மையை கேட்டு சாலமோன் இடத்துல போனாங்க. அப்போ சாலமோன் தாயை ரொம்ப மரியாதையாக நடத்துகிறாரு. எழுந்து நின்று வணங்கி வரவேற்று வலது பக்கத்தில் வைத்து, அன்பு சகோதரிகளே, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய பொறுமைக்கு நிச்சயமாக தேவன் பதிலளிப்பார், நிச்சயமாக நீதி செய்வார், அது சீக்கிரத்தில் செய்வார். நீங்கள் சந்தோஷப்படும்படியாக கனப்படுத்தும்படியான காரியங்கள் நடக்கும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். செய்தியை கேட்கும் பொழுதே அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. ஆண்டவரே, துக்கத்தின் மேல் துக்கம், வேதனையின் மேல் வேதனை, என்னால் தாங்கிக்கவே முடியலை, என் இருதயம் உடைந்து விட்டது, இனிமேல் நான் உயிரோடு இருக்க தேவையில்லை, என்னை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவரே ஜெபம் பண்ணுகிற, போதும் கர்த்தாவே என்று எலியாவை போல ஜெபம் பண்ணினாலும் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு கர்த்தர் உங்களோட பேசுகிறாரு. உங்கள் பிள்ளைகளுடைய ஒரு ஆசீர்வாதத்தை கண்டு நீங்கள் தேவனை துதித்து மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி உங்கள் சந்ததியை கனப்படுத்தி அவர்களை பெருக பண்ணுவார். கர்த்தர் அப்படியே செய்து உங்கள் கண்ணீரை துடைக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.